பண்ண நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? எல்லாம் சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குது. படம் அல்டிமேட்டுங்க, பாஸ் ரிட்டர்ன்ஸ் அதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், மாஸ் அண்ட் கிளாஸ். பொங்கல் குழஞ்சிருச்சு தல. என்ன புரியல, என்ன புரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? வேற லெவலில் படம் இருக்குன்னு பார்த்தோம், ரொம்ப போர். என்ன ஸ்டோரி வைஸ் எதை பிடிக்கலையா? ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. சீரியல் மாதிரி இருக்குன்றாங்க நிறைய பேர். கரெக்டாக சொல்லிட்டீங்களே, சூப்பர் ஃபேமிலி சென்டிமெண்ட். படம் நல்லா இருக்கு. படம் ஆ நல்லா இருந்துச்சு, ப்ரோ விஜய் கோசம் பார்க்கலாம். நாடகம் நல்லா இருக்கு, ஆனால் விஜய்லாம் தார்மார் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. எந்த நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம். ஃபேமிலியாக போய் பாருங்க, நல்லா இருக்கும்டா. விஜய் பிடிக்கும், உன்ன மாதிரிலாம் கிடையாது. படம் ரொம்ப போர் ப்ரோ, ரொம்ப ஸ்லோ. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோ, கரெக்டாக பாட்டு ஒழுங்காக வரல. பாட்டுனால தான் போயிருந்தது, ரொம்ப ஸ்லோவாடுவேன் ப்ரோ. எமோஷனாக இருக்குது படம், கதை வாழ்க்கை வந்து வாழுதுதான் போயிருக்காரு. கருத்தான படம் தான், ரொம்ப ஸ்லோ. ஆனால் அவெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் ஸ்டைல்லாம் இருந்தது, விஜய் ஸ்டைலு, அந்த விஜயோடைய பேச்சு. படம் நல்லா இருக்கு தலைவா, உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்க. ப்ரோ உண்மையாக நல்லா இருக்கு, குடும்ப கதை அவ்வளோதான். அடுத்தது எங்கே எங்கள் தலைப்படத்துக்கு தான் போகிறது. ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் இல்லை ப்ரோ, ஸ்லோவாக போகுது. ஆனால் கருத்தான படம் தான், நல்லா இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை. செம்ம ப்ரோ, ஆனால் வேறு லெவலு, சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கு. ஆ படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, இது தேர்ட் டைம் பார்க்குறேன் நான். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. எமோஷன்ஸு, சென்டிமெண்ட்டு, மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அண்ட் ஒன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ், ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போட்டு இது பண்ணாங்க, நல்லா இது பண்ணாங்க. ஸோ படம் ஓவரால் சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. தளபதி ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்குது. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெச்சராக இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சென்டிமெண்ட் நல்லா இருக்குது ப்ரோ, அப்பா அம்மா எல்லாமே எல்லோட சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபுல் மூவியும் நல்லாயிருக்கு. சாங்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஜானி மாஸ்டர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே. ஸோ எப்படி ஆடியோ லான்ச்சில் வந்து தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான், ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்குது, காமெடி எல்லாமே ஃபுல் ஃப்ளெச்சராக தான் இருக்குது எல்லாமே. தளபதியும் யோகி பாபா காம்பினேஷன் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது, ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பொருள் ஃபஸ்ட் ஆஃப் ஒர்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி செகண்ட் ஆஃப் லேகுங்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது. அந்த படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது இல்லை, சூப்பர் படம், ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். விஜய் படம் நல்லா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, சொல்கிறது எதுவும் இல்லை. என்ன இல்லை ப்ரோ, என்ன புரியல சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன இல்லை சொல்லுங்கள். ப்ரோ சொல்ல ப்ரோ, சொல்ல சொல்கிறேன், நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு சொல்லவா, நல்லா இருக்கு சொல்ல சொல்கிறாங்க ப்ரோ. ஆமாம் சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாம் படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட அஞ்சாவது ஷோ நான் வந்து பார்க்குறது, ஏன்னா நான் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து விஜயோட படம் வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போட்டுருவேன், லீவ் போட்டு அடுத்த நாள் 4 மணி ஷோ வரைக்கும் கண்டினியூஸாக நான் படம் பார்த்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது, அதனால் என்னோடய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதிலே பண்ணுறேன் போடுவேன். அது மாதிரி 4 மணிக்கு பார்த்தேன், அப்புறம் 11:30 மணிக்கு பார்த்தேன். ஆ எனக்கு போர் அடிக்காது. விஜயன படம் வந்து நான் பார்க்க பார்த்துனே இருப்பேன் ப்ரோ. அது வந்து படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு வந்து விஜயண்ண பிடிக்கும், அதனால் பார்ப்பேன் நான் படத்தை. அவரை எவ்வளோலாம் பார்த்துட்ருப்பேன் நான். ஸ்டோரி லைன்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா விதமாக தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சீரியல் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ. அடுத்த எத்தனை நாள்லாம் பார்க்கலாம், போர் அடிக்கல இப்போ படத்தை. நான் இவ்வளோ நாள் பார்க்குறேன், தூங்க கூட இல்லை நான். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரையும் தூங்க கூட இல்லை, கண்டினியூஸாக படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். 2 மணி தான் தோணேன் நேற்று, 1:30 ஷோ முடிஞ்சு, 4:30 இதை வந்துட்டேன்.
அதனால் தூக்கமே எனக்கு இல்லை ப்ரோ. நல்லா ஜாலியாக பார்க்கலாம், நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கண்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் வந்து ஃபேமிலி பேஸ்ட் ஸ்டோரி பண்ணி பண்ணி நான் வம்சி எப்படி பண்ணுவோம் பயந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து நல்ல விதமாக பண்ணி நல்ல விதமாக விஜய் அண்ணன் நல்லா கூட்டு போனப்பில் ஒரு க்ரோத் இருக்குது படத்தில். எனக்கு ஓகே தான் ப்ரோ, அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகல. ஃபஸ்ட்டாக லென்த்து தான் எனக்கு, லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம் போல். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாகாக இருந்தது எனக்கு, லாக்னால் ரொம்ப லாக் இல்லை, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் அந்த கதை கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபேமிலியாக அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் தான் கதை வந்தது. அது ஏதோ கூண்டுமுனா அதுதான் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் நியூட்ரல் ஆடியன்ஸ் கொஞ்சம் டவுட் தான் இருக்குது. ஃபேமிலி இப்போ சென்டிமெண்ட் கொஞ்சம் விஜய் டான்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் எப்படி ஆஸ் யூஸ்வலாக அவருக்குன்னு ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப் இருந்து அது ஃபேமிலி அது அதுமாரி செட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் அது இதெல்லாம் சொல்லிட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க. மற்றபடி அதுதான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல ஒரு ஸ்டாருக்கு இந்த ஒரு இது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல. அதுதான் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அது ரொம்ப வருஷம் கிடையாது, பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, படம் வந்து சூப்பராக வந்துருது ப்ரோ. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான், ஃப்ரெண்டு வந்து ரஜினி ஃபேனு. ஆனால் விஜயம் பிடிக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க வெளியில். அந்த மாதிரி படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை என்ன சொன்னால் தளபதி ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா கவர் பண்ணியிருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸை. இல்லைனா 4 மணிக்கு இவ்வளோ கூட்டம் வராது, அதுவும் செகண்ட் டேக்கெலாம். சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு, திருப்தி பண்ணியிருக்காரு. எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் படத்தை. டான்ஸ்லாம் பக்காவாக ஆடிருக்கார் ப்ரோ. எல்லாம் அந்த ஹியூமர் சென்ஸு, டைலாக் டெலிவரி அதெல்லாம் உள்ளே நிறையா பக்காவாக வச்சு பண்ணிடுறாங்க. யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. இங்கே அவர் வந்த சீன் எல்லாமே கிளாப்ஸு. விஜய் காம்பினேஷன் கூட தான் எல்லா சீனும் வருவார். எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் வம்சிக்கு. ஏன்னா வந்து வம்சி வந்து விஜய் கூட வந்து ஏதோ 2-3 படம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. பார்த்தோன்னா இது ஃபஸ்ட் படம், சூப்பராக பண்ணியிருக்காரு வம்சி.